வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டென்த் புக்கில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் அரசாங்கமும் வரிகளும் அப்படிங்கிற அழகு நாலு பார்க்க போகிறோம். ஸோ இது முடித்த உடனே புக் பேக்கில் இருக்கக்கூடிய க்வெஷ்சன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸோ கம்ப்ளீட்டான ஒரு அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அரசாங்கம் வரிகள், வரிகள் அப்படிங்கிறது எதற்காக நம்ம அதாவது வசூலிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து நிதி ஆதாரங்களை திரட்டுவதற்காக ஒரு அரசு வந்து ஒரு வரியை வசூலிக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய செலவு இருக்குது, அதனால் வசூலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பாதுகாப்பு, இராணுவம், அயல்நாட்டு கொள்கையை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தேர்தல் நடத்துறது, அதே மாதிரி சட்டம் ஒழுங்கை பராமரித்தல், அதே மாதிரி பொது நிர்வாகம், ஸோ பொது நிர்வாகத்தை செய்கிறது, இந்த மாதிரியான அதுக்கான பர்பஸ் இருக்குது. அதாவது வருமான பகிர்வு மற்றும் வறுமை ஒழிப்பு நடவடிக்கைகள், பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துதல், இந்த மாதிரியான ஒரு பர்பஸ்லாம் இருக்குது அப்படின்னு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பாருங்கள், ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரி அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது வரி விதிப்பு என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஸோ அதற்கான மீனிங் பார்த்திங்கன்னா மதிப்பீடு என்று பொருள். ஸோ இது முக்கியமான தகவல் இந்த இடத்துல. அதேமாதிரி வரி விதிப்பு முறை அப்படிங்கிறது எதற்காக கொண்டு வரப்படுது அப்படின்னா, நல அரசை வந்து நல அரசு அப்படிங்கிற ஒரு கருத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது, வெல்ஃபேர் ஸ்டேட்னா மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயத்தை பண்ணக்கூடிய அரசு தான் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வரி அப்படிங்கிறது ஒரு கட்டாய கட்டணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ கம்பல்சரி பேமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வரியினுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் பார்த்திங்கன்னா கெனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன், வரி விதிப்பினுடைய நல்ல ஒரு வரி அப்படிங்கிறது என்னென்ன விதிகளை கொண்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா நான்கு வரிகள் இருக்குது, மொத்தமாக நான்கு டைப்பு. சமத்துவ விதி, உறுதி விதி, சிக்கன மற்றும் வசதி விதி, உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி அப்படின்னு மொத்தமாக நான்கு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு சமத்துவ விதி அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு வரி விதிக்கும் பொழுது எல்லாருக்கும் சமமான விகிதத்தில் இருக்கணும். அதாவது ஏழைகள் வந்து கம்மியாக வரி செலுத்த வேண்டும், பணக்காரர்கள் அதிகமாக வரி செலுத்த வேண்டும், இந்த மாதிரியான ஒரு சமத்துவ ஒரு விதியை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அடுத்து பார்த்திங்கன்னா உறுதி விதி. உறுதி விதி அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு வரி விதிக்கப் போகுது அப்படின்னா அதுக்கு வந்து முன்னாடியே வந்து அந்த டேக்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத தெளிவாக வந்து மக்களுக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன விதி. சிக்கனமாக எப்படி வந்து அந்த வரியை வந்து வசூலிக்கணும், அதாவது ஒரு வரி வசூலிக்கும் பொழுது அதற்கான வரி செலவு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரி செலவை வந்து குறைத்து வரியை வசூலிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்டில் வந்து அதிகமான வரி போட்டோம் அப்படின்னா அதிகமான டேக்ஸை வந்து கட்ட மாட்டாங்க மக்கள். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வரியினுடைய முக்கியமான குவாலிட்டி எப்படி இருக்கணும்னா, அதிக வரி, அதிக அளவு வரி, அதாவது 30% 40% அந்த மாதிரி போடாமல், ஸோ குறைவான வரி 10% இல்லை 5% அந்த மாதிரி போட்டு, ஆனால் நிறைய டைப் ஆஃப் வரிகளை போட்டால் தான் வந்து அது வந்து ஒரு குவாலிட்டியான வரி, அதிகமான வசூல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆடம் ஸ்மித் வந்து வரியினுடைய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதுதான் நான்கு விதமான வரி விதிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பாருங்கள், செலிக்மேன் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் வந்து அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு. வரி என்பது என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டிய ஒரு கட்டணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இவர் சொன்னது வந்து செலிக்மேன் அப்படிங்கிற பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. வரி ஏன் விதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத விஷயத்தெல்லாம் புக் பேக் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பாருங்கள், முக்கியமாக வரி, இந்தியாவினுடைய வரி விதிப்பினுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா, அதனுடைய வேர்கள் பார்த்திங்கன்னா மனுஸ்மிருதி அப்படிங்கிற அந்த புத்தகத்திலிருந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிற நூல்லையும் பார்த்திங்கன்னா வரி விதிப்பு பற்றி அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ தற்கால இந்திய வரி விதிப்பு முறையானது பண்டைய கால வரி விதிப்பு முறையை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முக்கியமானது, வரி விதிப்பினுடைய அமைப்பு மனுஸ்மிருதி மற்றும் அர்த்தசாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். வரியினுடைய வகைகள் பாருங்கள், வரியில் பார்த்திங்கன்னா நேர்முக வரி, மறைமுக வரி அப்படின்னு ரெண்டு டைப் வரி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நேர்முக வரி அப்படிங்கிறது தனி நபர் மீதோ அல்லது நிறுவனத்தின் மீதோ அதாவது வசூலிக்கப்படக்கூடிய வரிகளை தான் நேர்முக வரி அப்படின்னு சொல்லுவோம், டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது யார் மேல் விதிக்கப்படுகிறதோ அவர் தான் வந்து வரியை செலுத்துவார். இதுதான் நேர்முக வரி. இப்போ வந்து
மறைமுக வரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யார் மீது செலுத்தப்படுகிறதோ அவர் செலுத்த மாட்டார், அதுக்கு பதிலாக யார் வந்து பொருளை வாங்குகிறாங்களோ அவங்க தான் அந்த மறைமுக வரியை செலுத்துவாங்க, அதுதான் மறைமுக வரி அப்படின்னு சொல்லக்கூடியது. நேர்முக வரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் பாருங்கள், வருமான வரி இன்கம் டேக்ஸ் யார் செலுத்துகிறாங்கன்னா யார் வருமானம் பண்ணுறாங்களோ அவங்க தான் செலுத்துவாங்க. அதே மாதிரி சொத்து வரி, நிறுவன வரி, நிறுவன வரினா கார்பரேஷன் டேக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நேர்முக வரிக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1860 சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிற பர்சன், சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுதான் 1860. இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாளில் 1857 கழகத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வதற்கு கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1860 சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வருமான வரி, வருவாயை அடிப்படையாக கொண்டு வசூலிக்கப்படுகிறது. நிறுவன வரி கார்பரேஷன் டேக்ஸ், கார்பரேஷனில் என்னென்ன வட்டி லாபங்கள் பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப சேவைகள் மற்றும் டிவிடென்ஸ் ஈவு தொகைகள் இதன் மீது விதிக்கப்படுகிற வரி தான் நிறுவன வரி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சொத்து வரியை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட சொத்து இருக்கோ, அவங்க ஒரு வீடு வச்சுருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்கு வரி விதிப்பாங்க, வீட்டின் மீது அதாவது சொத்தின் மீது விதிக்கப்பட வருஷம் வருஷம் விதிக்கப்படக்கூடிய வரி தான் நம்ம சொத்து வரி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை செல்வ வரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பாருங்கள், மறைமுக வரியை பற்றி சொல்லியிருக்காங்க. மறைமுக வரி அப்படிங்கிறது வரிச்சுமை வந்து யார் மீது போடப்படுகிறதோ அவர் வந்து என்ன பண்ணலாம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மற்றவங்க மேலே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரேடர் ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்பவர் மீது மறைமுக வரி விதித்தாங்க அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அதை வந்து கஸ்டமர்கிட்ட வந்து வசூலிச்சுக்குவார். இதுதான் மறைமுக வரிக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, முத்திரைத்தாள் வரி. ஸோ முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு, நீங்கள் ஒரு தியேட்டருக்கு போனீங்க அப்படின்னா பொழுதுபோக்கு வரிகள் விதிப்பாங்க. சுங்கத்தீர்வை மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள் பணிகள் வரி ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது டைப் ஆஃப் மறைமுக வரி அப்படின்னு சொல்லலாம். முத்திரைத்தாள் அப்படிங்கிறது பாருங்கள், ஆவணங்கள் திருமண பதிவு பண்ண போனீங்கன்னா அந்த இடத்துல முத்திரைத்தாள், அதாவது அதே மாதிரி ஒரு லேண்டை வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போனீங்கன்னா அதுக்கு முத்திரைத்தாள் வரி போடுவாங்க. இதுதான் முத்திரைத்தாள் வரிக்கு எக்ஸாம்பிள். அதேமாதிரி பொழுதுபோக்கு வரி திரைப்படங்கள் பார்ப்பதற்காக விதிக்கப்படுகிறது. அதேமாதிரி பொழுதுபோக்கு பூங்காக்கள், கண்காட்சிகள், விளையாட்டு அரங்கங்கள், இந்த மாதிரியான விளையாட்டு நிகழ்ச்சிகள் இதன் மீது ஒரு கிரிக்கெட் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பொழுதுபோக்கு வரிகள் வந்து லோக்கல் கவர்மெண்ட்டில் விதிப்பாங்க, அது எக்ஸாம்பிள். அதேமாதிரி சுங்கத்தீர்வை விதி அல்லது கலால் வரி அப்படின்னு சொல்லக்கூடியது, சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி அப்படிங்கிறது ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது விதிக்கப்படக்கூடிய வரி தான் வந்து சுங்கத்தீர்வை, அதாவது எக்ஸைஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு இல்லை, அதுக்கு பதிலாக ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இதை எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நமக்கு ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடியது ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மார்ச் 29, 2017 ஃபஸ்ட்டு நிறைவேற்றப்பட்டது, அதாவது பார்லிமெண்ட்டில் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. அதன் பின்னர் பார்த்திங்கன்னா July 1, 2017 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது, அதாவது அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இம்ப்ளிமெண்டேஷன் July 1, 2017. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரே நாடு ஒரே அங்காடி ஒரே வரி, ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நிறைய வரிகள் முன்னாடி இருந்துச்சு, அதில் தான் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா சர்வீஸ் டேக்ஸு, இந்த மாதிரியான மறைமுக வரி எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டாங்க. அதனால் பல முனை வரியாக இருந்த ஒரு அமைப்பை நம்ம என்னவாக மாற்றிருக்கோம் அப்படின்னா ஒரு முனை வரியாக, ஒரே டைப் ஆஃப் வரியாக மாற்றிருக்கோம். அதுக்குள்ளேயே சர்வீஸ் டேக்ஸ் வந்துடும், அதே மாதிரி வெல்த் டேக்ஸ் வந்துடும், எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் இதை நம்ம ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய அமைப்பு முறைகள் பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று அமைப்பு முறைகள் இருக்குது. எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது மாநிலங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வரி அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸ்டேட் ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டினா இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டி, மாநிலங்களுக்கு இடையேயான பொருட்களுக்கு இடையே விதிக்கப்படக்கூடியது தான் ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. சிஜிஎஸ்டி அப்படின்னா மத்திய, அதாவது மத்திய அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய வரி, சுங்கத்தீர்வை, சேவை வரிகள், ஈடுசெய் வரி, கூடுதல் ஆயத்தீர்வைகள் அதாவது சர்ப்ளஸ் டேக்ஸஸ், கல்வி கட்டணங்கள், செஸ்ஸு, இந்த மாதிரியான வரிகள் எல்லாமே. மாநிலத்திற்கு பார்த்திங்கன்னா மாநில வரிகள் அப்படின்னு சொன்னாவே இது மத்திய மதிப்பு கூட்டு வரி, வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படிங்கிறது மாநிலத்தினுடைய வரி முன்னாடி இருந்துச்சு, இப்பொழுது இல்லை.
விற்பனை வரி, சேல்ஸ் டேக்ஸு, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு, என்டர்டெயின்மெண்ட்டு, ஆடம்பர வரி, பரிசு சீட்டு வரி, இதெல்லாம் வந்து முன்னாடி மாநிலத்தினுடைய வரியாக இருந்து தற்பொழுது இது எல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ளே எஸ்ஜிஎஸ்டிக்குள்ளே சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரேஷியோ என்னென்ன விகிதத்தில் விதிக்கப்படுகிறது அப்படின்னா, மொத்தம் 4 விகிதங்கள் இருக்குது ஜிஎஸ்டியில். 5%, 12%, 18%, 28%, மொத்தமாக 4 விகிதங்கள் ஜிஎஸ்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது முக்கியமானது. அதேமாதிரி ஜிஎஸ்டியை 1954 அறிமுகப்படுத்திய நாடு அப்படின்னா ஃப்ரான்ஸ். ஸோ முதல்ல ஜிஎஸ்டியை உலகிலேயே அறிமுகப்படுத்தப்பட்டது ஃப்ரான்ஸில் 1954. அதேமாதிரி வரி எவ்வாறு விதிக்கப்படுகிறது அப்படிங்கிற டாப்பிக்கில் வரி விதிப்பு முறையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க. மூணு டைப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வளர் வீத வரி விதிப்பு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ராக்ரஸிவ் டாக்ஸேஷன், இது வந்து ஒரு டைப். ஸோ ப்ராக்ரஸிவ் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது, ஸோ ப்ராக்ரஸிவ் டாக்ஸேஷன்னா ஒருத்தர் வந்து குறைவான சம்பளம் வாங்குறாரு, இன்னொருத்தர் வந்து அதிகமான சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா, குறைவான சம்பளம் வாங்குறவர்கிட்ட குறைவான வரியும் அதிகமான சம்பளம் வாங்குபவர்கிட்ட அதிகமான வரியும் வசூலிக்கக்கூடியது தான் ப்ராக்ரஸிவ் டாக்ஸேஷன், வளர் வீத வரி விதிப்பு முறை. வளர்ச்சி அடைய அடைய அதிகமான வரி விதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு 10,000 10%, 20,000 15%, 30,000 25%, இந்த மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது டைப் பார்த்திங்கன்னா விகித வரி விதிப்பு முறை, ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நிலையான வரி விகிதம் இருக்கும், அதாவது 10% இருக்கும். அதிகமான சம்பளம் இருக்கவங்க இல்லை வருமானம் உடையவர்கள் வந்து அதற்கு 10% வந்து கட்டுவாங்க. ஸோ இதான் ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. தேய்வு வரி விகித விதிப்பு முறை, ஸோ ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது. வருமானம் குறைவாக உள்ளவர்கள் அதிகமான வரியையும், வருமானம் அதிகமாக உள்ளவர்கள் குறைவான வரியையும் கட்டக்கூடியது தான் தேய்வு வரி விகித விதிப்பு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சமமாக தான் வந்து டேக்ஸ் கட்டுறோம். ஒரு பிஸ்கட் வாங்கணும் அப்படின்னா அதில் 5 ரூபா டேக்ஸ் அப்படின்னா 5 ரூபா எல்லாருமே, பணக்காரர்களும் 5 ரூபா தான் கட்டுறோம், ஏழைகளும் 5 ரூபா தான் கட்டுறோம். ஸோ இது வந்து தேய்வு வரி விகித விதிப்பு முறைக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விற்பனை வரி எக்ஸாம்பிள், தேய்வு வரி விதிக்கு. விகித வரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறுவன வரி. வளர் விகித விதிப்பு முறைக்கு எக்ஸாம்பிள் வருமான வரி. ஸோ இந்த எக்ஸாம்பிளை டைரெக்டாக உங்களுக்கு குவெஸ்சனில் கேட்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் கருப்பு பணம். கருப்பு பணம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கருப்பு பணம் என்பது சந்தையில் ஈட்டப்படும் வருமானம் மற்றும் செலுத்தப்படாத வரி பணமாகும். அதாவது ஒரு இல்லீகலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கருப்பு பணம், மறைத்து வைக்கப்பட்ட பணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பண்டங்கள் பற்றாக்குறை, உரிமம் பெறும் முறை, அதேமாதிரி தொழில்துறையினுடைய பங்கு, கடத்தல், வரி விதியினுடைய அமைப்பு, இதெல்லாம் வந்து காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது தேவையில்லை, இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிறோம். வரி ஏய்ப்பு, டேக்ஸ் ஏவேஷன், வரியை வந்து ஏன் ஏய்ப்பு நடக்குது, அதாவது வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது வருமானத்தை குறைத்து மதிப்பிடுதல், விலக்குகள், மறைக்கப்பட்ட பணம், கடல் கடந்த கணக்குகளினுடைய விவரங்களை மறைத்தல், இதனால தான் வரி ஏய்ப்புலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வரிகளும் முன்னேற்றங்களும், வரிகள்னால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். அடுத்து வரிக்கும் கட்டணத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வரி அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரி டேக்ஸ், கட்டாயமாக செலுத்தணும். கட்டணம் அப்படிங்கிறது தன்னார்வமாக செலுத்துறது. அதாவது நம்ம ஏதாவது ஒரு பணிகளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சர்வீசஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை தான் நம்ம பேமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சர்வீசஸில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கேட்க முடியும். அப்போ பட் வரி அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாது. எந்த வித பிரதிபலனும் இல்லாமல் வசூலிக்கப்படக்கூடியது, கட்டாயமாக வசூலிக்கப்படக்கூடியது அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் வேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் ஓட்டுநர் உரிம கட்டணம், ஓட்டுநரை நீங்கள் வந்து ரோட் டேக்ஸ் கட்டுறீங்க அந்த மாதிரி, அதே மாதிரி லைசன்ஸ் வாங்குறதுக்கு கட்டணம் கட்டுறீங்க அந்த மாதிரியான கட்டணங்கள்லாம் இது. ஸோ இதுதான் புக்கில் இருக்கக்கூடிய இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்து புக் பேக் க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்தியாவில் 3 நிலைகளான அரசுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய, மாநில, உள்ளாட்சி அரசு, இதுதான் வந்து எக்ஸாக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் உள்ள வரிகள், நேர்முக வரியும் இருக்குது, மறைமுகம் வரியும் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு வரியுமே சேர்ந்தது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய வரிகளுடைய டைப்.
அடுத்து பாருங்கள் வளர்ச்சி கொள்கையின் அரசாங்கத்தினுடைய பங்கு இது அப்படின்னா பாதுகாப்பு, வெளிநாட்டுக் கொள்கை, பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துதல். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து அரசினுடைய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்தியாவில் தனிநபர் மேல் விதிக்கப்படும் பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி அப்படின்னா, தனிநபர் மேல் விதிக்கப்படும் வரி அப்படின்னா இது எல்லா வரியும் தான் விதிக்கிறாங்க தனிநபர் மேலே. பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக பார்த்திங்கன்னா விற்பனை வரி, சேவை வரி, கலால் வரி, மத்திய விற்பனை வரி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின் சொல்லலாம். இன்டைரக்ட் டேக்ஸ் ஜென்ரலாக ஒரு பர்டிகுலரான பர்சன் மேலே விதிக்கப்படாது, ஒரு எல்லாருக்கும் பொதுவான விதிக்கப்படும். சரி, இது வந்து எல்லாமே இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்கம் டேக்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா தனி நபர் மீது விதிக்கப்படும் வரி அப்படின்னு சொல்லுவோம். இதில் அது இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல அது இல்லை. அடுத்த கேள்வி பாருங்கள், ஒரே நாடு ஒரே மாதிரியான வரி என்பது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஜிஎஸ்டி குறிப்பிடுகிறது, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. அடுத்து இந்தியாவில் வருமான வரிச்சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1860 வில்சன் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அடுத்து சொத்துரிமையிலிருந்து பெறப்பட்ட வரி எதுக்காக? அது வந்து சொத்து வரி அப்படின்னு சொல்லுவோம், வெல்த் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்கள், கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளங்கள் காரணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்டங்கள் பற்றாக்குறை, அதிக வரி விகிதம், கடத்தல், இது எல்லாமே சேர்ந்தது தான் கருப்பு பணத்திற்கான காரணம். அடுத்து பாருங்கள், டேஷ் மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக அரசாங்கத்தால் விதிக்கப்படுகிறது வரி தான் இதுக்கு எக்ஸாம்பிள். வரி என்பது வரி செலுத்துதல் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது, இல்லை வரி விதிப்பு என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூன்றாவது பாருங்கள், டேஷ் வரியின் வரிச்சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற முடியாது. இது வந்து நேர்முக வரி டைரக்ட் டேக்ஸ் தான் வந்து இங்கேயும் மாற்ற முடியாது. அடுத்து நான்காவது கேள்வி, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி 2017 ஜூலை ஒன்று நடைமுறைக்கு வந்தது. அடுத்து வரி மற்றும் வரி நிர்வாகியிடமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் அப்படிங்கிறது கருப்பு பணம், பிளாக் மணி, கருப்பு பணம். அடுத்து பாருங்கள், சரியான குற்றத் தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லுங்கள். ஜிஎஸ்டி பற்றி, ஜிஎஸ்டி ஒரு மணி வரி அப்படிங்கிறது சரியானது. இது மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களால் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படும் அனைத்து நேரடி வரிகளையும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நேரடி கிடையாது, மறைமுக. இன்டைரக்ட் டேக்ஸஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இது ரெண்டாவது தப்பு. இது ஜூலை 1, 2017 அமல்படுத்தப்பட்டது சரியானது. இது இந்தியாவின் வரி கட்டமைப்பை ஒன்றிணைக்கும், இது வந்து ஒன்றிணைக்குது கண்டிப்பாக. அப்போ 1-3-4 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள், வருமான வரி அப்படிங்கிறது ஒரு நேர்முக வரி. ஆயத்தீர்வை அப்படிங்கிறது ஒரு மறைமுக வரி அப்படின்னு சொல்லலாம். வேட் அப்படிங்கிறது மதிப்பு கூட்டு, வேல்யூ ஆடட் டேக்ஸ் மதிப்பு கூட்டு வரி. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஜூலை 1, 2017 நடைமுறைக்கு வந்தது. கருப்பு பணம் அப்படிங்கிறது கடத்தல், இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.